சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடத்தின் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே கல்யாண முயற்சிகள் கைகூடும். தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். உற்சாகத்துடன் பணிபுரியும் நேரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன், தன லாபாதிபதி புதன், சகாய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், விரையாதிபதி சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரலாம். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் வெளிப்படும். தொழிலில் போட்டி மறையும். தொழிலை விரிவு செய்ய குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பலமான எதிர்காலம் அமைய அடித்தளமிடும் நேரமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 6ல் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கின்றார். பகை கிரகங்களின் பார்வையால் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடலாம். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் சற்று தாமதப்படும். கொடுத்த வேலையை செய்ய முடியாமல் தடுமாற்றம் ஏற்படலாம். பத்திர பதிவில் சிக்கல்கள் உருவாகும். ஏப்ரல் 28ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் ஒழுங்காக நடக்கும். தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் நேரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். இக்காலத்தில் புத சுக்கிர யோகம் செயல்பட போகிறது. எனவே தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். கிளை தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் முயற்சி வெற்றி கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் எண்ணம் மேலோங்கும். மே 12ஆம் தேதி முதல் மகரத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயரும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள். இக்காலத்தில் சிறப்பு வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து கொள்வதன் மூலம்தான் ஓரளவேனும் நற்பலன்களை வரவழைத்து கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு பல வகையில் வளர்ச்சி தரக்கூடிய மாதம் என்றே கூறலாம். உங்களின் நிதிநிலை அதிகரிப்பதோடு உங்களின் செல்வாக்கும் உயரும். உங்கள் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரக்கூடிய விஷயத்தை இப்போது செய்ய தொடங்குவீர்கள். உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் தொழில் உத்தியோகத்தில் நினைத்த இலக்கை அடைவதற்கான செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும்.
உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சிகரமாக நேரத்தை செலவிடுவீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பதால் நீங்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள்தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் உச்சம் பெற்று வலுவான நிலையில் இருக்கிறார். கூடவே சுக்கிரன் புதனும் இணைந்திருக்க 10 வீட்டில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசிக்கு 9 இடத்தில் இருக்கிறார். அதனால் அப்பாவுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அப்பாவின் சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கும் கிடைக்கலாம். செவ்வாய் 11 இடத்தில் இருப்பதால் உடன் பிறந்த இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். புதிதாக வீடு மனை வாங்கும் எண்ணம் நிறைவேறும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருப்பதால் நண்பர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். உறவினர்களின் செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சுக்கிரன் 9 இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருப்பதால் மனதில் பயம் என்பதே இருக்காது. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அவ்வப்போது ஏற்படலாம். அதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். உங்கள் செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருப்பதால் வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் வீடு கட்டும் யோகமும் உருவாகும். பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதார பற்றாக்குறையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைக்குரிய விதமாக இருக்கும். தாய் மற்றும் உடன்பிறப்புகள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். பணிபுரியும் பெண்களுக்கு பாடுபட்டதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு கால்நடைகள் மூலமும் நிலக்கடலை, எள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் ஆகியவற்றின் மூலமும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. வெளியூர் பயணம் செய்யும் பொழுது முகக்கவசம் அணிவது மிகவும் முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்று பார்த்தால் ஏப்ரல் 18, 19, 24, 25, 28, 29, 30, மே 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது உங்களுக்கு சிறந்தது. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து கந்த சஷ்டி கவசம் கேட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வருவது நல்லது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழியுங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக இருக்கும்.